Welcome to our channel. In this video, we will see ectopic pregnancy. So, first, we will see the uterus parts. This is our body. Uterus. Uterus is the opening of the vagina. That is the opening of the cervix. So, in this region, full of cervix. This is the open vagina. Cervix is the uterus body. மேலே இருக்கிற ரெண்டு டியூப் மாதிரி இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரை ஃபெலோப்பியன் டியூப்ஸ். ஒரு ஒரு ஃபெலோப்பியன் டியூபோட எண்டிலையும் பெருசாக இங்கே முட்டை மாதிரி இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரை ஓவரி. ஒரு யூட்ரஸில் ரெண்டு ஓவரி இருக்குது. ஸோ இந்த ஓவரிக்குள்ளே நிறையா எக்ஸ் இருக்கும். ஒரு ஒரு பீரியடும் போதும் அதிலிருந்து ஒரே ஒரு எக் மட்டும் மெச்சூர் ஆகி இந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வந்து ஃபெலோப்பியன் டியூபோட பாதியில் நின்று வெயிட் பண்ணும். வஜைனா வழியாக உள்ள வர ஸ்பெர்ம் இந்த எகு கூட ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகி அந்த ஜைகோட் வந்து பேபியாக டெவலப் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ரெக்னென்சி. ஸோ இது ஓவரியிலருந்து டெவலப் ஆகி ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வர ஒரு எக். ஸோ நார்மல் ப்ரெக்னென்சினால் எப்படி இருக்கும், எக்டோபிக் ப்ரெக்னென்சினால் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது ஒரு யூட்ரஸ். யூட்ரஸில் ஓவரியிலருந்து ஒரு எக் ரிலீஸ் ஆகி ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வருது. எக்கு ஃபெலோப்பியன் டியூபோட மிடில் பார்ட்டில் வந்து வெயிட் பண்ணுது. அதே மாதிரி வஜைனா வழியாக ஸ்பெர்மும் என்டர் ஆகுது. ஸோ எக் வந்து மிடில் பார்ட்டில் நிற்கிது, வெயிட் பண்ணுது. இந்த ஸ்பெர்ம் போய் அந்த எக்கு கூட ஃபியூஸ் ஆகிட்டு ஃபர்டிலைஸ்டு எக்கு ஃபார்ம் பண்ணுது. ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா அந்த எக்குக்கு பேர் ஃபர்டிலைஸ்டு எக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபர்டிலைஸ்டு எக் ஃபெலோப்பியன் டியூபோட மிடில் பார்ட்டிலிருந்து யூட்ரஸோட பாடிக்கு நகர்ந்து வந்து செட்டில் ஆகணும். அப்படி இந்த எக் யூட்ரஸோட பாடியில் வந்து செட்டில் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன். ஸோ ஸ்பெர்ம் கூட ஃபியூஸ் ஆன ஒரு ஃபர்டிலைஸ்டு எக் ஃபெலோப்பியன் டியூபோட மிடில் பார்ட்டிலிருந்து நகர்ந்து வந்து யூட்ரஸோட பாடியில் செட்டில் ஆகி வளர ஆரம்பிக்கணும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன். இது நார்மல் ப்ரெக்னென்சியில் நடக்கிற நார்மல் இம்ப்ளான்டேஷன். ஒருவேளை இந்த ஃபர்டிலைஸ் ஆன எக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அந்த எக் மூவ் ஆகாமல் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபெலோப்பியன் டியூப்லேயோ அல்லது ஓவரி பக்கத்துலேயோ அல்லது சர்விக்ஸ்லேயோ இந்த ஃபர்டிலைஸ் ஆன எக் மாட்டிக்கும். ஸோ ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து நகர்ந்து வராமல் பாதி ஃபெலோப்பியன் டியூப்பில் மாட்டிக்கும், அப்படி இல்லைனா ஓவரி பக்கத்துலேயே மாட்டிக்கும், அப்படி இல்லைனா சர்விக்ஸோட ரீஜியனில் போய் இம்ப்ளான்ட் ஆகிடும். பாடியில் தான் இம்ப்ளான்ட் ஆகணும். கீழே இன்னும் கீழே இறங்கி சர்விக்ஸில் போய் இம்ப்ளான்ட் ஆகிடுச்சுன்னா, அப்படி இல்லைனா மொத்தமாக யூட்ரஸையே விட்டு ஃபெலோப்பியன் டியூபையே விட்டு அப்டோமன் ரீஜனில் போய் இம்ப்ளான்ட் ஆகிடும். இந்த மாதிரி யூட்ரஸோட பாடியை தவிர வேறு எந்த இடத்துல இந்த ஃபர்டிலைஸ் ஆன எக் இம்ப்ளான்ட் ஆகி வளர்ந்தாலும் அதை தான் நம்ம எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவோம்.